ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு தமிழ் தமிழா யூடியூப் சேனல். இங்கே இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, முடக தாத்தாயை. இந்த முடக தாயை வச்சு தோசை செய்ய போகிறோம். அந்த முடக தாத்தாயத்தோட மகிமைன்னா இப்போ சொல்ல போகிறேன். இந்த முடக தாத்தாயை பார்த்தீங்கன்னா கிராமப்புறங்களில் ஈஸியாக கிடைக்கும். சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா மூட்டு வலி, முழங்கால் வலி எல்லாமே வந்து ஓவராக வலி இருக்கும். ஸோ அதுமாதிரி வலி இருக்கவங்க இந்த முடக தாயில் செஞ்சு தோசை சுட்டு சாப்பிட்டாவோ இல்லை வேறு எதாவது சாப்பிட்டாலோ நமக்கு வந்து உடம்பு வந்து இந்த மூட்டு வலி, முழங்கால் வலி எல்லாமே வந்து போயிடும். ஸோ அந்த முடக்க தாயில் பிச்சு நம்ம தோசை செய்ய போகிறோம். வாங்க, அந்த முடக்க தாயை வச்சு தோசை எப்படி செய்யணும் பார்க்கலாம். எங்களுடைய தமிழ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற லேட்டஸ்ட் வீடியோஸுக்கெல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். நாங்கள் போகிற வீடியோஸை இங்கே தவறாமல் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கிராமப்புறங்களில் வந்து முடக்க தாய் தோசை பிச்சுக்கிறோம். அதை பிச்சுக்கிட்டு நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு போயிட்டு அரைச்சி அந்த தோசை எப்படி சொல்கிறோன்னு நம்ம பார்க்கலாம். எல்லா தாயிலும் சேர்த்து வருதாட்டி. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது தான் இந்த முடக்கத்தா தாயை. இந்த முடக்கத்தா தாயை தான் வச்சு தான் தோசை செய்ய போகிறோம். ஸோ இது பார்த்திங்கன்னா கிராமப்புறங்களில் வேலியில் இருக்கும். இப்போ நம்ம வேலியில் பார்க்குறோம், சைட்லலாம் இருக்குது. நம்ம பிச்சுட்டு போயிட்டு நம்ம வாங்க முடக்கத்தா தாயை தோசை எப்படி தான் பார்க்கலாம். ஓகே, இப்போ கொடியை போயிட்டு கொலையில் போயிட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு நம்ம கீரையை. இப்போ அப்பாவும் அம்மாவும் வந்து கீரை வந்து தனியாக பிச்சிட்ருக்காங்க. இப்போ முடக்க தாயை தோசை சுடுறதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம், அரிசியும் முடக்க தாயை வச்சு தான் ரெடித்து ஒன்றை தான் வச்சு அரைக்க போகிறோம். ஸோ தனித்தனியாக நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சிக்கிறோம். அதுக்கு வந்து நாங்கள் வந்து இந்த ஒரு பொடி அரிசி நாங்கள் எடுத்துக்கிறோம் தனியாக கொட்டு மாதிரி. இப்போ நம்ம அரிசியை தண்ணியை ஊற்றி ஒரு ரெண்டு மூணு நேரம் ஊற வச்சுட்டு அப்புறம் நம்ம கிரைண்டரில் போட்டு அரைச்சிக்கலாம். நம்ம தண்ணி ஊற்றி அரிசி நம்ம ஊற வச்சாச்சு. அரிசி ஊறிக்கிட்டு இருக்கு. நம்ம அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ண போகிறோம், முடக்கத்தான் கீரையை தண்ணி விட்டு அலசிட்டு நம்ம வந்து அரைச்சிக்க போகிறோம்.
ஸோ டூ ரெண்டு டைம்ஸ் மூணு டைம்ஸ் வந்து நீங்கள் தண்ணி விட்டு அலசிக்கிங்க. ஏன்னா கீரை வந்து நம்ம கொடியில் இருக்கிறனால மண் பூச்சி இதுமாதிரி இருக்கும், ரெண்டு வாட்டி அலசிட்டிங்கன்னா கீரை வந்து ஃப்ரெஷ் ஆகிடும் நமக்கு. முடக்கத்தான் கீரை அலசியாச்சு. இப்போ நம்ம கிரைண்டரில் போட்டு நம்ம வந்து கீரையை பட்டு ஃபஸ்ட்டு வந்து அரைச்சிக்கிறோம். கீரை நம்ம போட்டு அரைச்சிக்கிறோம் ஃபஸ்ட்டு. கீரை அரைச்சதுக்கப்புறம் தான் நம்ம அரிசி போட்டு அரைச்சிக்க போகிறோம். இப்போ அரை மணி நேரமாக கீரை வந்து நம்ம அரைச்சிட்டு இருக்கோம். இப்போ நல்லா மைஞ்சிருச்சு, காட்டுமா பாருங்க, நல்லா மைஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து வச்சிக்க போகிறோம். இப்போ நல்லா மைஞ்சிருச்சு. இப்போ நம்ம பாத்திரத்தில் எடுத்து வச்சிட்டோம். இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம், அரிசி நம்ம போட போகிறோம். இப்போ நம்ம அரிசி வந்து நல்லா வந்து மைஞ்சிடுச்சு கிரைண்டரில் போட்டு. இப்போ நம்ம வச்சு நம்ம அதே முடக்கத்தை கீரை ஆல்ரெடி குடஞ்சிருந்தோம்ல, அரிசிருந்தோம்ல, ஸோ நம்ம அதிலே மறுபடியும் வயிற்று போட்டுக்கிறோம். நம்ம அடுத்ததான் நம்ம என்ன பண்ண போகிறோம், அதை உப்பு போட்டுக்கிறோம். உப்பு போட்டு கரைச்சிக்க போகிறோம். இப்போ நம்ம உப்பு போட்டு நான் கரைச்சி வச்சுருவோம். கரைச்சி வச்சுட்டு இட்லி மாவு மாதிரியே பார்த்தீங்கன்னா, இட்லி மாவு என்ன பண்ணுவீங்க, நைட்டு உப்பு போட்டு கரைச்சி வச்சுட்டு காலையில் இட்லி மாதிரி ஊற்றுவீங்க. ஸோ நம்ம அதே மெத்தட் தான் இப்போ ஃபாலோ பண்ண போகிறோம். இப்போ வந்து நம்ம வந்து உப்பு போட்டு கரைச்சி வச்சுட்டு நாளைக்கு காலையில் வந்து தோசை ஊற்ற போகிறோம், முடக்கத்தை தோசை. ஓகே விவர்ஸ், இப்போ அடுப்பு நல்லா எரிஞ்சிட்ருக்கு. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து அடுத்த நாள் காலையில். இப்போ அடுப்பு நல்லா எரிஞ்சிட்ருக்கு. நம்ம நைட்டே வந்து நம்ம வந்து மாவு அரைச்சி வச்சாச்சு. அடுத்த நாள் காலையில் சுட்டால் தான் வந்து மாவு புளிச்சுட்டு நம்ம தோசை சுட்டால் நல்லாயிருக்கும்.
இதே வந்து பார்த்தீங்கன்னா மாவு புளிச்சதுன்னா வந்து நீங்கள் தேங்காய் சட்னி வச்சுக்கலாம். மாவு புளிக்கல சரி உடனே நம்ம தோசை ஊற்றுறோம் அப்படின்னா நீங்கள் வந்து வெங்காய சட்னி வச்சு சாப்பிட்லாம், உடம்பு நல்லது. இப்போ நம்ம வாங்க தோசை ஊற்று எப்படி பார்த்துட்டு நம்ம வந்து சாப்பிடலாம். அடுப்பு நல்லா எரிஞ்சிட்டுக்கு இப்போ நம்ம தோசைகளை வைக்க போகிறோம். மொளகத்தைய தோசை சுட்டாச்சு நம்ம. இப்போ இதை சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படின்னு சொல்ல போகிறோம் நம்ம. தோசை அருமையாக வந்திருக்கு. இந்த மொளகத்தைய தோசை சாப்பிட்றதுனால நிறைய நன்மைகள் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து முழங்கால் வலி மூட்டுக்கால் வலி வந்து இது நல்ல மருந்தாக வந்து இருக்குது நமக்கு. இது சாப்பிட்றதுனால குளிர்ச்சி வந்து அதிகமாக இருக்குது. ஸோ சூடு உஷ்ணம் அதிகமாக இருக்கவங்க இது சாப்பிடுங்க, உஷ்ணம் வந்து உங்களுக்கு குறையும். ஸோ இது பார்த்திங்கன்னா இது வந்து இயற்கை கொடுத்த வரம். இது நீங்கள் வந்து வாரத்துக்கு ரெண்டு வாட்டி வந்து நீங்கள் வந்து சாப்பிட்றது உடம்பு நல்லது. தோசை இட்லி இது சாப்பிட்றத விட இது வாரத்துக்கு ரெண்டு கீரை வகையை சாப்பிட்றது உடம்பு நல்லது. அதில் ஒரு முக்கியமான கீரை தான் வந்து இந்த மொளகத்தை கீரை. ஸோ நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், உடம்புக்கு நல்ல குளிர்ச்சி தரும், நிறையா பயன்கள் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன் நான் நம்புகிறேன். மேலும் இதே போல் வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்க எங்களுடைய தமிழ் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.